ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சினியாரிட்டைஸ் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு எபிசோடில் நாம ரிவ்யூ பண்ண போகிற படம் பிருத்விராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில், அனிஷ் பல்யால் ரைட்டிங்கில், மனு வாரியர் டிரெக்ட் பண்ணி, பிருத்விராஜ், ஷைன், டாம் சாக்கோ, ரோஷன், மேத்யூஸ், மமுகோயா இவங்க நடிப்பில் ஒரு மலையாளம் சர்வைவல் த்ரில்லராக அமேசான் பிரைம் மூலயமா வேர்ல்டு வைட் ஸ்ட்ரீம் ஆகியிருக்கிற குருதி படம் எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க. ஞான ஒருத்தனை தேடி இறங்கியதா? அவன் கைவிட்டு கழிக்கான உறப்பிச்சிட்டேன். குருதி, இந்த படத்தோட பிளாட்டை பெருசாக ரிவீல் பண்ண முடியாது. டைட்டில் கார்டில் காட்டுற மாதிரி ஓவ் டு கில் அண்ட் ஓத் டு ப்ரொடெக்ட், இதை பேஸ் பண்ணி ரெண்டு ரிலீஜன்ஸுக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, இன்செக்யூரிட்டிஸ், கோபம், இதனால் இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், அதுதான் இந்த படத்தோட பிளாட். குருதி, இந்த படத்தில் ஒர்க் ஆகியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையும் அந்த கதை நடக்கிற கதைக்களமும். இது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுவிதமான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இருக்காது. நாங்கள் முன்னமே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு ரிலீஜியன்ஸை பற்றி பேசுகிற ஒரு படம், ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்டோரி. அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு படத்தோட ரைட்டரான அனிஷ் பல்யால். அதை வெல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு படத்தோட டிரெக்டரான மனு வாரியர். படத்தில் ரெண்டாவதாக ஒர்க்காக இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட கேரக்டர்ஸ். இந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம பார்க்கும்போது இது ஒரு அவுட் அண்ட் அவுட் பிருத்விராஜ் படமாக தான் நமக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த படம் நாங்கள் பார்க்கும்போது தான் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நமக்கு தெரிய வந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா, எங்கெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு எலிவேஷன் தேவையோ அங்கெல்லாம் வந்து மமுகையோட பிரில்லியண்ட்டான ஆக்டிங்கில் அவர் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவரை தவிர்த்து ஷைன் டாம் சாக்கோவாக இருக்கட்டும், முரளி கோபியாக இருக்கட்டும், ரோஷன் ஆண்ட்ரூவாக இருக்கட்டும், ஸ்ரிந்தாவாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், ரெண்டு சின்ன பசங்க கேரக்டர் நடிச்சிருக்க நஸ்லீனாக இருக்கட்டும், சாகர் சூர்யாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவுட் ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லயாக்குன்ற கேரக்டரில் பிருத்விராஜ் இந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு எமோஷன், ஒரு ஆங்கிரியை வந்து கொண்டு வரணுமோ அதை வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஸ்க்ரீனில் வந்து டெரிஃபிக்காக கொண்டு வந்திருக்கிறாரு பிருத்விராஜ். ஒரு சமுதாயத்தின் பிரச்சனை சார், இந்த படத்தில் மூணாவதாக ஒர்க் ஆகிற விஷயம், இன்ஃபேக்ட் இந்த படத்தோட பேக் போன்னே சொல்லலாம், இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம். குறிப்பாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாயோட கான்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லி ஆகணும். இது ஒரு த்ரில்லர், இந்த படம் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை கொடுக்கணுமோ அதை இவரோட மியூசிக்கல் ஸ்கோர் மூலயமா சூப்பர்பாக ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு ஜேக்ஸ் பிஜாய். அதே மாதிரி தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் த மூவி வந்து நைட்லி நடக்கிற மாதிரியான கதை. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரியலாக அவங்க நைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காரு படத்தோட சினிமாட்டோகிராஃபரான அபிநந்தன் ராமானுஜன். அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டிங்கும் ரொம்ப கிறிஸ்பாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஓடுற படம் தான். அதை அழகாக எடிட் பண்ணியிருந்தார் படத்தோட எடிட்டரான அகிலேஷ் மோகன். என்னடா இவ்வளோ பாசிட்டிவ் பேசுகிறாங்களே, இந்த படத்தில் நெகட்டிவாக இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு நெகட்டிவ் எதுவுமே எங்கள் கண்ணில் படலை. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இவ்வளோ ரெலவெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன் ப்ரெசென்ட் பண்ணதுக்கே இந்த டீமுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய சல்யூட். குறிப்பாக டுவர்ஸ் கிளைமேக்ஸில் மமுகையா பேசுகிற அந்த டைலாக்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதை நாங்கள் ஏன் சொல்கிறோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப யதார்த்தமாக ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறது தான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். மனுஷன் மாதிரி ரெண்டு காலில் நடக்காத ஒன்றே முதல் நிறுத்தாத செய்த ஒன்றே தம்பு தள்ளல் கொஞ்சது. டீம் சீனியாரிட்டி இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய மார்க் 8 out of 10. மொத்தத்தில் இந்த குருதி உங்களுக்கு ஒரு வேறு லெவல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் ப்ரைமில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மீண்டும் சினி அரட்டையோட அடுத்த மூவி ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவன் பென், இவன் கிருஷ்ணா.